Hello viewers, welcome back to Aathiras kitchen. இன்னைக்கு நான் black forest cake பண்ணிருக்கங்க. குக்கர்லயே பண்ணிருக்கேன். என்னோட second son birthday-க்காக நான் என்னோட second icing cake ரெடி பண்ணிருக்கேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே bell icon-ஐயும் click பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேக்கோட பேஸ் செய்கிறதுக்காக நான் மூணு முட்டையை இந்த மாதிரி உடச்சு ஊற்றிருக்கேங்க. நீங்கள் முட்டை சேர்த்திக்க மாட்டீங்கன்னா இதுக்கு பதிலாக ஒரு கப்பு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த முட்டையை வந்து நான் ஒயர் விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்க போகிறேன். ஒரு 1 மினிட் பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சும் கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட ஒயிட் சுகர் நான் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சப்போஸ் மெஷரிங் கப் இல்லைன்னா ஏதாவது ஒரு கப் எடுத்து அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரையை அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நம்ம பவுடர் பண்ணி ஆட் பண்ணலங்க, முழுசாக அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் சுகர் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒயர் விஸ்க் வச்சு சுகர் கரையிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 மினிட்ஸ் பக்கம் பீட் பண்ணிங்கன்னா சுகர் வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ சர்க்கரையும் முட்டையும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. வெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நாம இது கூட ஆட் பண்றதுக்கு மாவு பொருள் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த வடிகட்டியில 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு மைதா மாவு ஆட் பண்றதுக்கு பிடிக்கலன்னா நீங்க கோதுமை மாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட நான் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட நான் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம். இந்த மாவு எல்லாத்தையுமே வந்து இந்த பேட்டருக்குள்ளே சலிச்சு எடுத்துக்கலாங்க. மாவு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கேக் அந்தளவுக்கு சூப்பராக வராதுங்க. இந்த மாதிரி சளிச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வரும். ஏன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் எல்லாமே நம்ம சளிச்சு எடுக்கும்போது ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். மாவு எல்லாமே நல்லா சளிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இதை ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எப்பவுமே வந்து மாவு கலக்கும்போது ஒரே டைரக்ஷனில் கலக்குங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் கலந்தீங்கன்னா கேக் நல்லா வராது. ஸோ எந்த டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே டைரக்ஷனில் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ண போகிறேன். நான் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாலெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் மாவை மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கேக் பேட்டர் வந்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்பில் கேக் டின் எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த கேக் டின்குள்ளே நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து பட்டர் ஷீட் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணின கேக் ரெசிப்ஸில் டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணின ப்ரீவியஸ் கேக் ரெசிப்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ கேக் டின்ல ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுங்க. இப்போ இதுக்குள்ளே நான் பட்டர் ஷீட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் மாவு வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
அப்போ இந்த பட்டர் ஷீட் பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டரை இந்த கேக் டின்குள்ளே ஊற்றிடலாங்க. கேக் பேட்டரை கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஏர் லாக் ஆயிருந்தால் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த பேட்டரை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன். குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. ஸ்டாண்ட் போட்டுட்டு இந்த குக்கரை நம்ம 10 மினிட்ஸ் பக்கம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கர் மூடியில் விசில் காஸ்கட் எதுவுமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அவன் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவனை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டரை எடுத்து வச்சிடலாங்க. கேக் பேட்டரை எடுத்து வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க, ஏன்னா குக்கர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், கை சுற்றாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிக்கலாங்க. அதுக்கு லோ ஃப்ளேமில் ஒரு 45 to 50 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஒரு சில கேக் வந்து 45 மினிட்ஸ்லேயே பேக் ஆயிரும். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போவும் கேக் பேக் ஆகலைன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் வந்து நீங்கள் அவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 350 ஃபாரன்ஹீட்ல 35 to 40 மினிட்ஸ்க்குள்ளே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். கேக் பார்த்தீங்கன்னா பேக் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் அதை செக் பண்ணிக்கிறதுக்காக நான் ஷார்ப்பான நைஃப் வச்சு குத்தி பார்த்துக்கிறேன். நீங்கள் நைஃப் இல்லாட்டி டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு லைட்டாக ஒட்டி வந்திருக்கு. ஸோ கேக் நல்லா பேக் ஆகலை. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் குக்கர் ஓப்பன் பண்ணி கேக் பேக் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு நைஃப் வச்சு நான் குத்தி பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எதுவும் ஒட்டலை. ஸோ கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கேக்கை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து கேக் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேக்கை லேயராக கட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறட்டும். நம்ம அந்த டைமில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு செரி சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சூடானதும் நான் இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு சுகர் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வந்து கொஞ்சம் கரைஞ்சிருட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு செரி ஆட் பண்ணிக்கிறேன். நான் செரியை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். செரி ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் செரியோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும். செரி சிரப் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 4 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட செரி சிரப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செரியெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிரப் பாருங்கள் நல்லா திக்காக ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து நீங்கள் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதோட ஓரங்கள் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் கேக்கை வந்து நம்ம கவுத்தி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். சுற்றியும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ கேக் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் கேக் டின்னை கவுத்து திருப்பி எடுத்துக்கோங்க. கேக் டின்லேருந்து கேக்கை நம்ம வெளியே எடுத்தாச்சுங்க. கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது, நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டில் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக்கை வந்து 2 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. என்கிட்ட வந்து கேக் கட்டிங் நைஃப் பெருசாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு த்ரெட்டை வச்சு தான் கட் பண்ணி காட்ட போகிறேன். கேக்கோட சர்க்கம்ஃபரன்ஸை விட ஒரு 5 to 6 இன்ச் அளவுக்கு ஒரு பெரிய த்ரெட் எடுத்துக்கோங்க.
அந்த த்ரெட்டை வந்து கேக்கை சுற்றியும் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ லேயர்ஸ் இதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெண்டு லேயராக தான் கட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேக்கை சுற்றியும் த்ரெட்டை வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு எண்டையும் கிறிஸ் கிராஸாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இழுத்துட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து கட் ஆகிட்டே வருது. இந்த த்ரெட்டை வந்து இதே மாதிரி ஃபோர்ஸாக இழுத்துட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக த்ரெட்டு வெளியே வந்துடும். இப்போ நம்மளோட கேக் வந்து டூ லேயர்ஸாக சூப்பராக கட் ஆயிடுச்சுங்க. எப்படி கட் ஆயிருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லேயர் வந்து சூப்பராக கட் ஆயிருக்கு. நைஃப்பில் கட் பண்ண மாதிரி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ரெண்டு கேக் லேயர்ஸும் இப்படியே வச்சுருங்க, நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ண முடியும். கேக் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்போதே நீங்கள் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா விப்பிங் க்ரீம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், கேக் நல்லா இருக்காது. ஸோ இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் வந்து நான் பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீம் வந்து நான் விப்பிங் பவுடர் வச்சு ஹேண்ட் விஸ்கில் தாங்க பீட் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த விப்பிங் க்ரீம் நான் எப்படி ஹேண்ட் விஸ்க் வச்சு ரெடி பண்ணணுங்கிற வீடியோ இந்த வீடியோவில் டேகாக மேலே அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க்கை ஆட் பண்ணுறேன். நீங்கள் விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு செக் பண்ணிக்கோங்க. பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி டம்ளரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் விப்பிங் க்ரீம் வந்து உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். விப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்கில் இருக்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக பைப்பிங் பேக் ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேக்கோட ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கலாங்க. அது மேலே செரி சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க. செரி சிரப் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மேலே விப்பிங் க்ரீம் லேயர் போடும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கும். செரி சிரப் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. செரியோட எசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேக்குக்குள்ளே இறங்கும். ஸோ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது. செரி சிரப் வந்து இந்த லேயர் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இந்த கேக்கை த்ரீ லேயராக கூட கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயரையும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருந்த செரி சிரப் ஃபுல்லாமே இந்த லேயரில் அப்ளை பண்ணிட்டேங்க. ஏன்னா நான் டூ லேயராக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லேயரில் மட்டும்தான் நான் செரி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு கோட்டிங் போட்டுக்கலாங்க. விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. செரி இருக்கிறங்கிட்டே அவ்வளோவா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது, அதனால கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக இதுக்கு மேலே க்ரீம் ஆட் பண்ணி நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நிறைய விப்பிங் க்ரீம் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் கம்மியாக அப்ளை பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம கேக்கோட டாப் லேயரை ப்ளேஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாப் லேயர் மேலே நம்ம விப்பிங் க்ரீம் மட்டும் வச்சு கோட்டிங் போட்டால் போதுங்க. ஸோ முன்னாடி அந்த லேயரில் பண்ண மாதிரி இதுக்கு மேலே நல்லா விப்பிங் க்ரீமை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கோட டாப் லேயரில் சிங்கிள் கோட் விப்பிங் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ கேக்கோட சைடுலேயும் இந்த மாதிரி விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. சுற்றியும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் விப்பிங் க்ரீம் ஃபுல்லாமே அப்ளை பண்ணியாச்சுங்க. இப்போ இதையும் நல்லா லெவலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டர் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக சைடில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேங்க. இப்போ கேக் மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் விப்பிங் க்ரீம் வந்து நான் கோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் விப்பிங் க்ரீமை மேலே இந்த மாதிரி ஈவனாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேக் ஃபுல்லாக நல்லா ஈவனாக விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு எப்படி டிசைன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டேங்க. ஸோ இதுக்கு மேலே நான் செரி வந்து வைக்க போகிறேன். செரி எல்லாமே பிளேஸ் பண்ணியாச்சுங்க. கேக்கோட டாப்பில் செகண்ட் லேயர் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி கேக்கோட சைட்லேயும் நான் வந்து இன்னொரு லேயர் விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேங்க. இப்போ நான் கேக்கோட சைடில் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்க போகிறேங்க. நீங்கள் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி சாக்லேட் வாங்கி அதை துருவியும் கூட நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஓரங்களில் ஃபுல்லாக நான் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து நம்ம மேலேயும் தூவி விட்டுக்கலாம். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கேக் வந்து இன்னும் நல்லா சாக்லேட்டியாக இருக்குங்க. டன் டன், ரொம்ப டேஸ்டியான ஹோம் மேட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நம்ம சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்பவே யம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பர்த்டே பார்ட்டிஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம இந்த மாதிரி கேக் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லோரும் நிறையா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. இந்த கேக் நாங்கள் பர்த்டே பார்ட்டியில் கட் பண்ணணும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. இப்போ இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு நம்ம அவன் கூட யூஸ் பண்ணலங்க, ப்ரெஷர் குக்கர்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.